ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட மதியான விலாக்லேருந்து எடுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. ஹர்ஷிதாக்கு லீவுங்கிறதுனால லேட்டாக தான் வந்து சமையல் ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவந்திகா வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஹாய். ஐயோ, திராட்சை போச்சா? அச்சோ, சரி ஓகே. இப்போது மதியானத்துலேருந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹர்ஷிதாக்கு லீவுங்கிறதுனால லேட்டாகவே வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டோம். சரி, இப்போ வந்து மதியானமும் வந்து லேட்டாக பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு மறுபடியும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் வந்து வைப்பேன். நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து துவரம்பருப்பை வந்து நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறுந்து அப்படின்னா பருப்பு வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். இதை வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் அப்படின்னாவே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, இந்த அளவு தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி தான் சேர்ப்பேன். ஏன்னா ஏன் சின்ன சேர்க்குறேன்னா மாங்காய் போடுறேன், அப்புறம் புளியும் நம்ம வந்து சேர்ப்போம், அதனால் ரொம்ப புளிப்பு ஆயிடும்ன்றதுனால இது வந்து வைக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு என்னென்ன காய்கள் போடுறேன் அப்படின்னா, சில பேர் வந்து 2 காய் மட்டும் போடுவாங்க, நான் வந்து 2 காயும் போடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு 4 காய் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணுறேன். கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துருப்பேன், கத்திரிக்காய் இல்லை. இதுக்கு வந்து மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய். பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன், ரொம்ப நல்லது, அதனால் பீக்கங்காய். இந்த 4 காய்களும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி இந்த பருப்புக்கு, இந்த தக்காளி நமக்கு வந்து ரசத்துக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை, தண்டு கீரை, அதுக்கப்புறம் வந்து பாவக்காய். பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மெலீஸாக சீவிக்கணும் எப்போவுமே. நான் வந்து செஞ்சேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் மெலீஸாக சீவிடுவேன். இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அந்த அந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணியிருக்கப்போ அதனுடைய கசப்பெல்லாம் இறங்கிரும். அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த வெங்காயம் இதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் புளி சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வச்சுருக்கேன். இது வந்து ரசம், இது வந்து புளி, எனக்கு வந்து அளவு தெரியும் அதனால் வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தை என்ன பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா பழமாக இருக்குது, ஆனால் உள்ளே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே காயாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 கீரை கீறிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் சேர்க்கணும். சேர்த்தோம் அப்படின்னா ரசத்துக்கு வந்து சீக்கிரம் வந்து பழம் வந்து நல்லா இதாயிடும். அது மட்டும் இல்லாமல் புளியும் வந்து சீக்கிரம் இதாயிடும். நான் மோஸ்ட்லி வந்து ரசம் வந்து கழனி தண்ணியில் தான் வைப்பேன். இதில் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றியிருக்கேன். ரெண்டாவது சாம்பாருக்கு வந்து எடுத்துருவேன் இல்லையா, அதனால் ஓகே. இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அவந்திக்கா தூங்குகிற சமயத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணேன், கரெக்டாக முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து பருப்புக்கு என்னென்ன போடுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவக்காவுக்கு வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சிருவோம், ஏன்னா அப்போ தான் அது கடைசியாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்புக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது வந்து விளக்கெண்ணை சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு வந்து அவ்வளோ சூப்பராக வெந்துடும். ரெண்டாவது சாம்பாரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நான் வந்து எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி வந்து இதில் போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி பருப்பு, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துருவேன். பாருங்க காயாக இருக்குது. ஸோ ரசம் வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு எடுத்துட்டு பருப்பு ரசம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
அவந்திகா அவந்திகாவுக்கு எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் அந்த டாய்ஸ் வச்சு தான் விளையாடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வீட்டில் இருக்கிற சமயத்தில் பேம்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னு. நான் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போயிடுவா, அங்கே போய் உட்கார வச்சேன்னா பாப்பா பாத்ரூம் போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவேன். அந்த அந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கணும், ஏன்னா வந்து பெட்டில் ஏறுவாங்க, சோஃபாவில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஏறுறப்போ அந்த இடத்துல எல்லாம் உச்சா போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே விளையாடுற டைமில் நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தூங்குவாள், 11 மணி போல் நான் வந்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து பேம்பர்ஸ் போட்டால் தான் வந்து பெட்டில் வந்து தூங்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கினானா 2 டைம் வந்து யூரின் போயிடுவா இல்லையா, அதுக்காக நான் வந்து பேம்பர்ஸ் போட்டுறது. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது பேம்பர்ஸ் வந்து ரொம்பிடும், அதுக்கப்புறம் வந்து அவுத்துருவேன், அப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தூங்குகிற டைமில் மட்டும் மெயினாக வந்து போடணும்னு நினப்பேன், மற்ற டைம்லலாம் ஓகே எனக்கு. ரெண்டாவது நம்ம வந்து இங்கே நிற்போம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா உச்சா போயிட்டு, ஏன்னா இது டைல்ஸுங்கிறதுனால உச்சா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு தெரியாது அதை மிதிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது அவளோட உச்சாலேயே வலிக்கு விழுந்து நிறைய டைம் விழுந்திருக்கா, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. உச்சா போனோடனே உடனே அதுக்குன்னு ஒரு பனியன் வச்சுருக்கேன் போட்டுருவேன். அதனால் இந்த டைம் ஓகே, இப்போ வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க இல்லையா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பிடும். இப்போ திரும்ப வந்து இவங்க வந்து குளிச்சுட்டு திரும்ப வந்து படுக்கிறப்ப தான் வந்து அது திரும்ப போட்டு விடுவேன், அது வரைக்கும் இது இருக்கட்டும் ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா கீரை செய்கிறதுக்காக சட்டி வச்சுருக்கேன், கீரை செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், இதில் வந்து ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாய் 1/3 கிலோ போட்டுக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம கீரையை சேர்க்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த கீரையில் உள்ள தண்ணியே இருந்தாவே போதும். அவங்கதான் இப்போ நம்ம வந்து சுண்ட சுண்ட வதக்கி எடுக்க வேண்டியதான். பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போடவே இல்லை, மறந்துட்டேன் பாருங்க, பெருங்காயம் போடுவேன் மறந்துட்டேன். ஓகே, தாளிக்கிறப்ப சேர்த்து வேண்டியதான். தண்டுக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துருச்சு, அதனால் கடைசியாக வந்து தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ இதை வந்து வேற கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த சட்டியிலேயே நம்ம வந்து பாவக்காய் செஞ்சிடலாம். கிரேப்ஸ் வந்து அவந்திக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கழுவிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். 2 குட்டீஸும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும்மா படிக்கிறீங்களா, படிக்கிறியா பட்டு படிமா ஒட்டகம். ஐயோ சரிண்ணா உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிட்றா பட்டு. அந்திகா கிரேப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, கிரேப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க பட்டு. எடுத்து சாப்பிடுமா, ஒட்டகம் ஒட்டகம் ஆடு எங்கம்மா ஆடு. சரி சாப்பிடுங்க, அம்மா வேலை பார்த்துட்டு வர. டேட் சாப்பிட்றியாம்மா வந்திகா, டேட் சாப்பிட்றியா? ம் இந்தா வேணாம்மா,
சாப்பிடு பட்டு. ம், சாப்பிடு சாமி, சாப்பிட்றா. போய் நோட்டு எடுத்துகிட்டு வந்து எழுதுமா, போமா. ம், எழுதுடா, சாப்பிட்டுக்கிட்டே எழுது, ஓடு. இப்போ பாவக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து சும்மா இந்த பாருங்கள் இவ்வளோ தான் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பாவக்காய் வந்து கசப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எண்ணெயே சேர்க்க மாட்டேன், இவ்வளோ தான் சேர்ப்பேன், ஓரளவு தான், அவ்வளோதான். நீயே போட்டு ட்ரை பண்ணுமா, அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடும். உனக்கு நீ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு பாரு, ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கேளு அம்மாட்ட ஃபுல்லாக எழுதிட்டு. இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். இருடா 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 தம்மா, ஐயா. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து கையில் சரி சரி தான் பயந்துட்டேன். வந்துட்டேன் கொஞ்ச நேரம் இது வந்து வதங்கணும், வெங்காயம் வதங்கணும்னா நம்ம வந்து பாவக்காய் சேர்த்துற வேண்டியதான். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாவக்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கணும், அவ்வளோதான். காலில் போட்டுக்காத உப்பு, ஏற்கனவே நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம், அதுக்காக அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும். இப்போது இதை எல்லாத்தையும் பிரட்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சு இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். வந்துட்டேன் இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இது பண்ணணும். எழுந்திரிச்சிட்டாவே சமைக்க விட மாட்டான். இப்போ வதங்கிருச்சு, இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மெயினானது வந்து என்னென்னா சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன். ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா இறங்கிடும். கடைசியாக ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா அவ்வளோதான். சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும் இதை. கடைசியாக தேங்காய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய பாவக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன காய்கள் கட் பண்ணமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து கடைசியும் போடலாம், இப்பயும் போடலாம். நான் இப்போவே போட்டுருவேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேகும்போதே சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் உப்பு, அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும்.
அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. சில பேர் சாம்பார் பொடியே போட்டு பண்ணுவாங்க, நான் வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்துப்பேன், அவ்வளோதான். இந்த வரண்டா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிஞ்சிருக்கோம். கொதிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து, ஐயோ லேப்டாப் இது ஆஃப் பண்ணடா, கொதிக்கிட்டு இது ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் கொதிக்க வச்சுட்டு நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வந்துருச்சு. நம்ம வந்து மத்து வச்சு கடையணும்னு கூட இல்லை, இப்படி கரண்டியால் பண்ணோம்னாவே நல்லா மசிஞ்சிடும். என்ன சவுண்டு பாருங்க. இந்த பருப்பு வந்து 1-2 இருந்தால் தான் சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் கடைவேன். இந்த வண்டையா கொஞ்சம் வந்து அவந்திக்காவுக்கும் ரசத்துக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி வந்து பருப்பு வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துடணும். இதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழம்போடு அந்த தண்ணி வந்து சேராது, அது ஒரு மாதிரி தண்ணி நீத்தாப்பில் ஆகிடும். அதனால் சேர்க்கும் போதே இதோட சேர்த்தாதான், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து குழம்பு எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து கொதிஞ்சோடனே புளித்தண்ணியை ஊற்றி இறக்கிற விட்டுதான். இப்போ சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கடைசியாக வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேணாம், அவ்வளோதான். புளி சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றிட வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை இது போட்டு தாளித்து இறக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கெலாம் வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே சேர்ப்பேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கணும். அப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் வெந்தயம், சாரி பெருங்காயம் பேஸ்ட். இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கும், ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் யாருக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண் வரான், இப்போ 1 வாரமாக வீட்டுக்கு வந்துகிட்ருக்கான். இந்த ஈத்து சீக்கிரமே முடிகிறது அப்படின்றதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எப்போவுமே. அதனால் சுற்றி சாம்பார் வைங்க, உங்கள் சாம்பாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதனால் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இப்போது அடுத்து வந்து ரசம் வச்சிட்றேன். இன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாதம், சாம்பார், அப்புறம் பாவக்காய், கீரை, ரசம். இப்போ அவந்திக்காவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சாதம் போட்டிருக்கேன், கீரை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சூடான சாதத்தில் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரசம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசியணும், இல்லைனா வந்து குழந்தைக்கு வந்து சேராமல் போயிடும். அதனால் ஒரு ஓட்டிட்டு நம்ம வந்து சாதம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு எல்லாமே சேர்த்துருக்கனால உப்பு தேவையில்லை. இப்போ நான் இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக தான் கொடுக்கக்கூடாது, நைஸாக கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை வந்து அதே தான் ஃபாலோ பண்ணும்,
நைஸாக கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் மசித்த மாதிரி தான் இருக்கும். இருங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த வர சாமி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சாதம் எல்லாமே வந்து ஒன்று ரெண்டாக இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இதை கொடுத்தோம்னா பாப்பா சாப்பிட்ருவான். நான் வந்து இந்த எப்படின்னா ரொம்ப கம்மியாக பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்னென்னா இதிலே வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வைப்பேன். வேக வச்சதை அதை வந்து கழுவிட்டு நான் வந்து ஒரு இது மட்டும் வச்சேன். ஏன்னா பருப்பு வச்சது தான் அதனால் சாதம் வச்சா போதும் அப்படின்னு. அப்புறம் இதில் சாம்பார், இந்த ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது செஞ்சுட்டேன். இதுலேயே கீரையும் செஞ்சேன், இதுலேயும் பண்ணேன். அப்புறம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி வந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே தானே சாப்பாடு ஊட்டுறோம், அதனால் இதுலேயே வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டிடுவேன். இதை வந்து வேறு கிண்ணத்தில் வச்சுட்டு அப்புறம் இதை வேற கழுவணும், அதை வேற கழுவணும், அது வேற ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ரொம்ப இதாக இருப்பேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து இதுலேயே தான், சாம்பாருக்கும் ரசத்துக்கும் இதில் தான் ஊற வச்சேன் புளியை. இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து ரசம் வச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஒரு நாலஞ்சு பாத்திரத்துலேயே வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ நான் என்னென்ன பாத்திரம் எடுத்தேன்னா இது மட்டும்தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். வெங்காயத்துக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி அதை கட் பண்ணுறதுக்கு அப்புறம் நாலஞ்சு இது கழுவி வைக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ என்னென்னா நம்ம வந்து வேலையை ரொம்ப நேரம் வலை வலைன்னு இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப இதாகிடும். மேடம் குளிச்சிட்டாங்க ரெண்டு பேரும், இப்போ சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏண்டா நூடுல்ஸ் மண்டை இங்கே இங்கே மண்டையை கட்டு. ஐயோ ஐயோ கூட்டுறது தான். இங்கே பாருடா அவந்திக்கா, இங்கே பாரு, இங்கே கண்ணடி கண்ணடிமா. எப்படி எப்படி கண்ணடிப்பா? ஐயோ கூட்டுலமா. சரி கூட்டு கூட்டு கூட்டுங்க. ம், ஓம சுவாமி. ஹர்ஷிதாவும் குளிச்சுட்டு ஹோம் ஒர்க் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாங்க. ஆமாண்டா அப்பாவுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் தான். ம், சரி உட்காருங்க சாப்பாடு இது பண்ணுறேன். சாப்பிடலாமா வந்துக்கா? இது வந்து ஹர்ஷிதாவோட சாப்பாடு. கொஞ்சம் வந்து சாம்பாருக்கு, கொஞ்சம் வந்து ரசத்துக்கு. இங்கிட்ட வந்து பாவக்காய், அங்கிட்ட வந்து கீரை. இதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடுவோம். ம், சரி சாப்பிடுங்க.